ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோவில் பென்லிங் ஐக்கானோட 1 இயர் யூசர் ரிவ்யூ பற்றிய வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதுவரையிலும் யாருமே சொல்லாத சில இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்காக ஹானஸ்ட்டாக வந்து இந்த வீடியோவில் வந்து ரிவ்யூ இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் வந்து இந்த செகண்ட் ரிவ்யூ, இது ஒரு லாங் ரிவ்யூ போடலான்றதாக இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்காதவங்க வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போயிட்டு பார்த்துருவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பென்லிங் அப்படின்ற கம்பெனிலேருந்து ஐகான் ஸ்போர்ட்ஸ் மாடலோட வண்டி ஆக்சுவலாக. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல்ன்றது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வண்டியோட பற்றிய ரிவ்யூஸ் எல்லாம் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக வந்து ஒரு 1 இயர் ஆயிடுச்சு. ஸோ 1 இயரோட ரிவ்யூ போடலாம் அப்படின்றதுனால வந்து இப்போ போடுறேன். ஸோ நியர்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 1,292 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓடோமீட்டர் ரீட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இங்கே வீடியோவில் வந்து இந்த டிஸ்பிளே எல்இடி டிஸ்பிளே வந்து கிளியராக வரல, அது ஏன்னு தெரில, ஒரு மாதிரி பிளிங்க் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம், இதுவரெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் ட்ரெயின் டு ட்ரெயின் டெஸ்ட்டு இதுவரெல்லாம் பண்ணியாச்சு. ஸோ அப்படின்னா வந்து 100லேருந்து 0 வர்ற வரலும் வந்து நான் டெஸ்ட் பண்ணிட்டேன். கம்பைன்டு ஸ்பீடிங் ரோட் கண்டிஷன்ஸில் இதில் மொத்தம் வந்து 4 ஸ்பீட் மோடு வந்து கொடுத்துருக்காங்கன்றதை வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா வந்து இதில் ஸோ மேக்ஸிமம் அந்த 25 கிலோமீட்டர் ரேஞ்ச், ஸோ அந்த ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது ஆன் ரியல் வேர்ல்டு பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஸ்பீடாகவே தான் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா யூஸ்வலாக வந்து நம்ம நார்மல் ஒரு பெட்ரோல் வண்டிக்கும் இந்த எலக்ட்ரிக் வண்டிக்கும் எடுத்துன்னு போனோம் அப்படின்னா ஒரு டிஸ்டன்ஸில் எவ்வளோ தான் நம்ம டைமிங் டிஃபர் ஆகுதுன்னு பார்த்தோன்னா வந்து 10 to 15 மினிட்ஸ் டைமிங் வந்து டிஃபரெண்ட் ஆகுது. ஸோ ஒரு 15 மினிட்ஸ் நம்ம இயர்லியராக வந்து பிளான் பண்ணி கிளம்ப வேண்டியதுதான். ஸோ அந்த இதில் வந்து நல்ல அட்வான்டேஜ் அப்படின்றத வந்து பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக் யூஸ் பண்ணும்போது வந்து ஃபியூலோட ப்ரைஸும் கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரிக் சார்ஜிங்கோட ப்ரைஸும் வந்து ரொம்பவே கம்மி தான். ஸோ 20 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா 20 ருபீஸ்ன்றது நான் எதை வச்சு பேஸ் பண்ணுறேன்னா, ஸோ இது ரியல் வேர்ல்டில் நான் இன்னும் ஒரு ஃபுல் சார்ஜுக்கு எவ்வளோ யூனிட் ஆகுதுன்றது நான் வந்து செக் பண்ணதில்லை. ஸோ இது வந்து 60 வோல்ட் பேட்ரி. ஆக்சுவலாக இதோட ஆம்பியர் இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 60 வோல்ட் பேட்ரி வந்து 0 to 100 வரத்துக்கு வந்து 4 ஹவர்ஸ் வந்து சார்ஜிங் எடுத்துக்குது. லித்தியன் அயன் பேட்டரி தான் இது வந்து. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து டிசி மோடில் கனெக்ட் ஆகும்போது வந்து எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகுன்றது பார்க்கணும், நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயமாக வந்து இருக்குது. ஸோ கம்பைன்டு இதில் வந்து நான் மறுபடியும் வரேன். ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் வரலாம் வந்து ஓடிருக்கும் அப்படின்ற பார்த்தோம் அப்படின்னா வந்து இட்ஸ் அன்பிலீவபிள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது வந்து 120 கிலோமீட்டர் வந்து 0 to 100 வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஐ மீன் அந்த 0% சார்ஜ் வர வரலாம் வந்து நான் ஓட்டும் போது வந்து 120 கிலோமீட்டர்ஸ் வந்து மைலேஜ் வந்து நமக்கு இது வந்து கொடுத்துருக்கு. சரி, எல்லாமே ஃபுல் ஸ்பீடாகவே வந்து ஓட்டி பார்க்கலாம் அப்படின்ட்டும் அதையும் நான் ட்ரை பண்ணேன். ஸோ ஃபுல் ஸ்பீடாகவே எல்லாமே வந்து நான், அதாவது 4th மோடு, இதில் வந்து மொத்தம் 4 மோடு வந்து கொடுத்துப்பாங்க. ஸோ அதில் 4வது மோட்லேயே எனி டைம், அதாவது வந்து இப்போ சடனாக நம்ம வந்து இப்போது எடுத்தோடனே த்ராட்டலில் ஃபுல் த்ராட்டல் கொடுக்கறது அப்படின்றதில் ட்ரை பண்ணோன்னா 50 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து கண்டிப்பாக வந்து சாலிடாக வந்து இதில் வந்து வருது. ஸோ இதில் பெரிய அட்வான்டேஜ் அப்படின்றத நிறைய பேர் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. ஸோ என்னை பொறுத்தவரையிலும் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றத வந்து என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, இதோட ஆன்டி லாக்கிங் தெஃப்ட் சிஸ்டம் தான். ஸோ அது வந்து நல்ல விதத்தில் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும், இந்த வண்டியை நீங்கள் எடுத்துன்னு போயிட்டு ஒரு பார்க்கிங்கில் வந்து நீங்கள் விடுறீங்க அப்படின்னும் போது வந்து, ஸோ இப்போ இந்த சவுண்டு கேட்டிருப்பீங்க, இது வந்து வண்டி வந்து லாக் ஆகிடும். லாக் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பார்க்கிங் மோடில் யூஸ்வலாக இப்போ வண்டியை வந்து பார்க்கிங்கில் யாராவது வண்டியை தள்ளுறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், கியர் வண்டியாக இருந்தால் கிளச்சை பிடிச்சி வந்து கியர் போட்டிருந்தாங்க அப்படின்னா தள்ளிடுவோம். இப்போ இதே நான் கியர் வண்டியெலாம் இருந்ததுன்னா சாதாரணமாக தள்ளலாம். ஆனால் இந்த மாதிரி ஆன்டி லாக் தெஃப்ட் சிஸ்டம் கொடுத்தனால என்ன ஆச்சு அப்படின்னா, இங்கே பாருங்கள், வீல் வந்து ஆக்சுவலாக லாக் ஆகிடும். ஒரு ரொட்டேட் தான் ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேலே வந்து இது பாருங்கள் ரொட்டேட்டே என்னால் பண்ண முடியல. ஸோ அப்படின்னும் போது வந்து வண்டியை வந்து தள்ளவே முடியாது. ஸோ இதில் மூலமாக வந்து வண்டியை நம்ம வந்து தூக்கி தான் வந்து விற்க வர மாதிரி வந்து இருக்கும். ஸோ இது வந்து லைட் வெயிட்டுன்றனால வந்து ஈஸியாக வந்து லிஃப்ட் பண்ணிட முடியும்.
இதே வந்து ஒரு லேடிஸாக இருக்கிறாங்க, இந்த வண்டியை எடுத்தால் தான் வந்து வேறு வண்டி எடுக்கலாம் அப்படின்னும் போது வந்து இந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும்தான் வந்து இருக்குது, மற்றபடி வண்டியில் எந்த விதமாக இல்லை. ஸோ ஃப்ரண்ட்டு எல்லாமே டிஸ்க் பிரேக்கு. பெனிலிங் கம்பெனியை பொறுத்தவரையிலும் இந்தியா லெவலில் நல்ல ஒரு பாப்புலரான ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்னே வந்து சொல்லலாம். எப்படி வந்து இப்போது பஜாஜ், டிவிஎஸ் இவங்கெல்லாம் வந்து கொண்டு வர போகிறாங்களோ அது மாதிரி வந்து பெனிலிங்கன்றது நல்ல ஒரு நிறைய ஸ்டேட்ஸில் வந்து இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் மற்ற பிராண்ட்ஸை வந்து கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு பாப்புலரான பிராண்ட் அப்படின்றத வந்து நான் சொல்வேன். ஸோ இதில் வந்து ஐகான் ஸ்போர்ட்ஸ் மாடல் பற்றின ரிவ்யூ தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம். ஸோ இவங்கக்கிட்ட வந்து பெனிலிங் ஆரோ, பெனிலிங் ஃபால்கான், பெனிலிங் கிருத்தி அப்படின்ற மீதம் மூணு மாடலாக இருக்குது. அந்த மாடலை பற்றி ரிவ்யூஸும் வந்து இனி வந்து போஸ்ட் பண்ணுறேன். உங்களோட நிறைய பேர் ஃபஸ்ட் வீடியோவில் வந்து இதோட ப்ரைஸ் வந்து போடலை அப்படின்னு தான் சொல்லியிருந்தீங்க. சென்னையை பொறுத்தவரையிலும் எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 67,000 ரூபா வரலும் இந்த 2021 மார்ச் அப்போது வந்து ரீச் ஆகல. தண்ணி பிடிச்சிட்டு வர்றது, தண்ணி கேனு, காய்கறி கொண்டு வர்றதுக்கு அந்த மாதிரி லோடை பொறுத்தவரையிலும் நல்லாவே லோட் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோலேயே நான் அதேமாதிரி சொன்னிருக்கேன், டால் ரைடர்ஸ்க்கு இது சூட்டபுளான பைக் கிடையாது, ஷார்ட் ரைடர்ஸ்க்கு வந்து ரொம்பவே நல்ல சூட்டபுளான பைக் இருக்கும். ஏன்னும்போது டால் ரைடர்ஸ் வந்து காலை இப்போ இப்படி வச்சுட்டு ஓட்டும் போது வந்து உங்களோட ஹேண்ட்பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா காலில் வந்து இடிக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா நல்லா வைடனாக வச்சுட்டு தான் வந்து ஓட்டுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து இதில் டால் ரைடர்ஸ்க்கான ஒரு டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி வண்டியை பார்த்த உடனே வந்து எல்லாருமே வந்து பேட்டரி வண்டியா பேட்டரி வண்டியான்னு கேட்கக்கூடிய மாதிரி இதனோட முகப்பு தோற்றம் வந்து அந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். உங்களோட கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள், கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பாய் பண்ணுங்கள்.